பெரியார் சிலை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனை போலீசார் புதுவையில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். சர்ச்சை பேச்சு கைது நடவடிக்கையில் முடிந்தது. எப்படி? ஸ்ரீரங்கநாதனின் கோயிலுக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு 100,000 பேர் சாமி கும்பிடுறோம். ஆனா அது எதிரே ஒரு சிலை, கடவுளே இல்லை என்று சொல்ல ஒரு சிலை என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் இந்துக்களின் எழுச்சி நாள். தொண்டர்களின் உணர்ச்சியை தூண்ட பேசிய இந்த பேச்சு தற்போது கலகத்திற்கு தூண்டுதல், அமைதியை சீர்குலைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை வரை பாய்ந்துள்ளது. கனல் கண்ணன் கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? சண்டை பயிற்சி கலைஞராகவும் நடிகராகவும் இருப்பவர் 60 வயதான கனல் கண்ணன். நாட்டாமை, படையப்பா, சூரியவம்சம், பத்ரி, ரெட் என்று பல்வேறு படங்களில் முன்னணி நடிகர்களுக்கு சண்டை பயிற்சி இயக்குநராக இருந்துள்ளார். சென்னை மதுரவாயிலில் வசித்து வரும் கனல் கண்ணன் இந்து முன்னணி கட்சியின் கலை பண்பாட்டு பிரிவின் செயலாளராகவும் உள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் மதுரவாயல் பகுதியில் இந்து முன்னணி கட்சியின் சார்பாக கட்சி பொதுக்கூட்டம் நடந்துள்ளது. அதில் கலந்து கொண்டு பேசிய கனல் கண்ணன் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவில் கோபுரத்திற்கு எதிராக உள்ள பெரியார் சிலை குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஸ்ரீரங்கநாதனின் கோயிலுக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு 100,000 பேர் சாமி கும்பிடுறோம். ஆனால் எதிரே ஒரு சிலை, கடவுளே இல்லை என்று சொல்ல ஒரு சிலை என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் இந்துக்களின் எழுச்சி நாள். எழுச்சி நாள், எழுச்சி நாள் வெற்றி வேலுமுருகனுக்கு. இந்த சர்ச்சை பேச்சு காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல் ஆனது. அத்துடன் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பும் கிளம்பியது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் குமரன் என்பவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த புகாரில் கனல் கண்ணன் பேசிய பேச்சு இருதரப்பு மோதலை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினர் மத்திய சைபர் கிரைம் போலீசார். ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் மீது கலகம் செய்ய தூண்டிவிடுதல், அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுதல் ஆகிய இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கைது நடவடிக்கை எடுக்க போலீசார் கனல் கண்ணனை தேடி வந்தனர். ஆனால் தொடர்ந்து தலைமறைவானவர் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடினார். முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கனல் கண்ணன் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பதுங்கியிருந்த கனல் கண்ணனை சென்னை தனிப்படை போலீசார் திங்கட்கிழமை கைது செய்தனர். வழக்கறிஞர் ஒருவரின் பெயரில் அறை எடுத்து கடந்த 3 நாட்களாக கனல் கண்ணன் நட்சத்திர விடுதியில் பதுங்கியிருந்துள்ளார். கனல் கண்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். முன்னதாக புழல் சிறையில் அடைப்பதற்காக கனல் கண்ணனை போலீசார் காவல் வாகனத்தில் அழைத்துச் சென்றபோது இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் எழும்பூர் நீதிமன்ற வாயிலில் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். காவல்துறை வாகனத்தை மறித்து படுத்துக் கொண்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை வாகனம் முன்பு முற்றுகையிட்ட நபர்களை போலீசார் விலக்கிய போது இந்து முன்னணியினர் மிரட்டும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவலர்கள் எச்சரித்த நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர்.